முப்பெரும் விழாக்கள் ஐம்பது நாடுகளின் பங்களிப்புடன் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அயனக தமிழ் சொந்தங்களுடன் தமிழ் தலை கலாச்சாரம் இலக்கியம் பாரம்பரிய உணவு மற்றும் உடை உள்ளடக்கிய ஆறாம் ஆண்டு உலக தமிழர் திருநாள் விழா தமிழ் இனிமையான மொழி நான் தமிழாய் விரும்புகிறேன் அந்த மாதிரி தமிழ் கலாச்சாரம் பேசினா இருக்கேன்

அவர்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் செல்வகுமார் வணக்கம் ஆமாம் ஒரு உலக தமிழரை இணைக்கும் ஒரு பாலமாக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் அதோடு தமிழர்களுடைய கலை கலாச்சார விழுமியங்களை உலக மத்தியில் பிரபல்யப்படுத்தும் ஒரு முயற்சியாகவும் இந்த முயற்சியை பார்க்கலாம் உங்களுடைய இந்த கலைத்துறை ஆர்வம் என்பது எந்த காலகட்டத்தில் ஆரம்பமானது எப்படி இந்த கலைத்துறைகள் நுழைந்தீர்கள் அது பற்றி சொல்லீர்களே கலைத்துறை ஆர்வம் வந்து சின்ன வயசில் என்னோடய தாத்தா வந்து மிருதுங்க வித்துவான் ஸோ அவர் வந்து வாசிக்கும் வாசிக்கும்போது நான் வந்து அவர் கூடெல்லாம் போயிருக்கேன் அப்போயே அந்த கலை ஆர்வம் உண்டு அது வந்து வீட்டில் வந்து யாரும் ஓத்துக்கல படிக்கணும் போகணும் வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ படித்து முடித்த பிறகு அந்த கலை ஆர்வம் அந்த தாகம் இருந்தது ஆனால் வந்து பிஸ்னஸ்ஸு படிக்க தொ சொந்த தொழில் அது மாதிரியே போயிட்ருணும் அதுக்கப்புறம் என்னதான் நம்ம இது பண்ணாலும் அந்த கலை ஆர்வம் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே இருந்ததுனால அந்த காயத் வர வேண்டிய சூழ்நிலை ம் உங்களுக்கு இந்த ஊடகத்துறையில் நீண்ட அனுபவம் இருக்கின்றது அத்தோடு நீங்கள் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளிலும் உங்களுடைய பணியை மேற்கொண்டு பிரபல நடிகர்களோடு பணியாற்றிய அனுபவம் உங்களுக்கு இருக்கின்றது குறிப்பாக ஒரு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு வணிகம் என்பது மிக முக்கியம் கலையில் எந்தளவு ஆர்வம் இருந்தாலும் திறமை இருந்தாலும் ஒரு வணிகத் துறையில் சோபிக்க தவறுபவர்கள் கலைத்துறையில் பிரகாசிக்க தவறுபவர்களாகவே இருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த இரண்டையும் நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் இல்லை எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் வந்து பிஸ்னஸ் தான் எனக்கு வந்து பணம் இருந்தால் தான் கலைத்துறையில் சக்ஸஸ் ஆக முடியும் கடவுளோட அருளால் எனக்கு வந்து பிஸ்னஸும் இருக்குது கலைத்துறையும் நல்லாயிருக்கு ஏன்னா நான் ரெண்டும் ரெண்டு கண்களாக இது பண்ணிகிட்ருக்கேன் அதை விட வந்து இந்த பிஸ்னஸ்க்கும் கலைத்துறைக்கும் சப்போர்ட்டாக இருக்கிறது என்னோடய குடும்பம் என்னோடய வைஃப் என்னோட மகன் என்னோடய மகள்லாம் வந்து எங்களுக்கு இருந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது நான் வந்து விளம்பரத்துறையில் இருக்கிறேன் விளம்பரத்துறை இருக்கிறேன் கல்வியில் இருக்கிறேன் மெடிக்கல் டூரிசமில் இருக்கிறேன் ஸோ இது மாதிரி பல துறைகளில் இருக்கிறோங்க கல்வி அப்படின்னா நாங்கள் வந்து அயல் நாடுகளில் வாழும் தமிழர்களுக்கு வந்து கொண்டு வந்து இந்தியாவில் படிக்க வச்சு அந்த எஜுகேஷன் டூரிசம் சொல்லுவாங்க அப்புறம் வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு வந்து மெடிக்கல் டூரிசம் அதாவது கம்மியான செலவில் கொண்டு வந்து பண்ணுறது அது அது மெடிக்கல் டூரிசம் இது மாதிரி பல தரப்பட்ட விஷய விடயங்களை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அது செஞ்சிட்ருக்கும்போது கலைத்துறையில் இந்த நாங்கள் வந்து ஒரு மீடியா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கிறோம் குறைச்சிருக்கோம் இல்லை நான் வந்து பல தொலைக்காட்சிகளில் உங்களை மாதிரி ஒரு அறிவிப்பாளர வரும் சான்ஸ் கேட்டு போயிருக்கோம் அது சான்ஸ் கிடைக்காதனால சொந்தமா நாங்களே வந்து மை டமல் மூவி டாட் காம்னு ஒரு அது மூலயமா வந்து நடிகர் நடிகையில பேட்டி எடுத்து என்னோட ஆசையை வந்து அப்படி பூர்த்திப்படுத்திக்கிட்டேன் ஸோ அப்படியே அதுக்கப்புறம் வந்து கலைத்துறையில இருந்துட்டு அப்படியே வந்து அதை வந்து திரு கமலஹாசன் தான் வந்து லான்ச் பண்ணி கொடுத்தார் ரெண்டாயிரத்தி ஆறுல அதுக்கப்புறம் அப்படியே வந்து அந்த எடிசன் விருதுக்குழு தலைவரா இருந்து விருதும் வழங்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் முடிஞ்சது அடுத்தது பதிமூணாவது ஆண்டு வரப்போகுது எடிசன் அவார்ட்ஸ் பற்றி பேசுகின்ற பொழுது உலக அறிந்த தமிழ் மக்கள் அந்த விருது பற்றியும் அறிந்திருக்கின்றார்கள் காரணம் ஈழத்தமிழர் சார்ந்தவர்கள் பலர் அந்த விருதுக்கு உரித்தானவர்களாக ஆண்மை காலத்தில் மாறி இருக்கின்றார்கள் நீங்கள் பல நாடுகளில் வாழுகின்ற ஈழத்தமிழர் உடைய திறமைகளையும் வெளிக்கொண்டு வரும் வகையில் இந்த விருதை வழங்கி அவர்களை கௌரவப்படுத்தி இருக்கின்றீர்கள் இந்த விருது வழங்கும் முறை என்பது எப்படி ஆரம்பமானது அது பற்றி சொல்லுங்கள் இந்த விருதுகளை அதுக்கு பரிந்துரைக்கப்படுவவர்களை எவ்வாறு நீங்கள் தெரிவு செய்கின்றீர்கள் அந்த முறை பற்றி சொல்லுங்கள் ஓகே சினிமா சினிமா இண்டஸ்ட்ரியில பெஸ்ட் ஆக்டர் ஆக்டர்ஸை வந்து அந்த என் காலகட்டத்தில் ஒரு எங்களுக்கு வந்து ஒரு உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஜூரிங்க இருக்கிறாங்க அந்த நடுவர்களாக இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த இயக்குனர் நடிகர் நடிகைகளை செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பத்து பத்து படங்களை வந்து செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க அது வந்து முழுக்க முழுக்க ஆன்லைனில் வந்து வோட்டிங் விடுவோம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு கேட்டகரி சிறந்த நடிகர் நடிகை சிறந்த அறிமுக நடிகர் அறிமுக நடிகை சிறந்த இயக்குனர் சிறந்த அறிமுக இயக்குனர் சிறந்த மியூசிக் டைரக்டர் சிறந்த அறிமுக மியூசிக் டைரக்டர் அது மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒரு முப்பத்தி மூணு கேட்டகரியில் ஒரு ஆன்லைன் ஓட்டிங் விடுவோம் கிட்டத்தட்ட அந்த ஆன்லைன் ஓட்டிங் விடும்போது அதில் கடந்த ஆண்டு எட்டு மில்லியன் பேர் உலகத் தமிழர்கள் வந்து ஓட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த மூலயமா சிறந்த நடிகர் நடிகைகளை அப்படி வந்து தேர்வு செஞ்சிடும் இப்போது இந்த ம புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு வந்து நம்ம அந்த விருது இது பண்ணுறது எப்படி அப்படின்னா இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக த சினிமா இண்டஸ்ட்ரி இருக்குது தமிழர்கள் வந்து படம் பார்த்தா தான் வந்து தமிழ் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து நல்லபடியாக போகுது ஸோ இந்தியாவில் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு ஏழு கோடி தமிழர்கள் எட்டு கோடின்னு சொல்கிறாங்க ஆனால் ஏழு கோடி தமிழர்களும் மீதி தான் பல்லின மக்களும் இருக்கிறாங்க ஆனால் அயலகத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடி முப்பது லட்சம் கிட்டத்தட்ட நம்ம பதிமூணு கோடி அறுபது லட்சம் உள்ள மக்கள் தொகையில் உலக பொருள் உலக மக்கள் தொகையில ரெண்டு சதவீதம் தமிழர்கள் இருக்காங்க அந்த மக்கள் தொகையில் வெளிநாடு வாழ் தமிழர் தான் வந்து அந்த சினிமாவை வாழ வச்சிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது அயலகத் தமிழர்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தால் தான் அந்த சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா வாழுதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு பங்களிப்பு இருக்கணும் இல்லை அவங்களோட கலையும் அறிமுகணும் ஏன்னா ஒரு சினிமா பார்த்துட்டு இண்டிபெண்ட் மியூசிக் டைரக்டர் வராங்க சினிமா பார்த்துட்டு அவங்களே பாட்டு எழுதி இது பண்ணாங்க கேள்வி யானத்திலேயே இந்த அளவுக்கு தயாரா இருக்கும் அவங்களுக்கு முறையாக ஒரு அங்கீகாரம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அவங்களோட வாழ்வு வந்து ஒரு பெரிய சிறப்பாக இருக்கும் அதனால வந்து நான் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த விருது ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது மலேசியாவிலேருந்து மட்டும் கூப்பிட்டோம் அப்புறம் சிங்கப்பூர்லேருந்து கூப்பிட்டோம் அப்புறம் ஸ்ரீலங்காவிலேருந்து கூப்பிட்டோம் அப்படி கிராஜுவலாக வந்து இப்போ உலகம் ஃபுல்லாக இருக்க தமிழர்களை புலம்பெயர்ந்த தமிழர்களை அடைச்சி நாங்கள் கௌரவிக்கிறோம் அவங்களும் அடையாளப்படுத்தி அவங்களும் அந்த சினிமா துறையில் வரணுன்றதான் எண்ணம் ஹம் பதிமூன்று ஆண்டுகளை தொடப்ப ஆரம்பத்தில் நீங்கள் இந்த விருது வழங்கும் நிகழ்வை பார்த்ததுக்கும் இப்பொழுது பதிமூன்று வருடங்கள் கழித்த பின்னர் இந்த விருது வழங்கும் நிகழ்வை பார்க்கின்ற பொழுதும் என்னென்ன படிமுறைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கின்றீர்கள் என்னென்ன வித்தியாசங்களை உணர்கின்றீர்கள் இல்ல வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து அனுபவம் இருக்காது அனுபவம் இல்லை மீதி பேரை காப்பி அடித்து தான் நம்ம வந்து மீதி விருதுகள்லாம் இருக்குது அந்த விருதுகள் வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேலட் ஓட்டு தான் பண்ணோம் இந்த ஓட் ஷீட் ஒன்று பண்ணிட்டு இந்தியாவில் பெட்ரோல் பங்க்கில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்குலலாம் வச்சு அதில் வந்து ஓட் போடுற முறை தான் கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அப்படி பண்ணோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து நாங்கள் ஆன்லைன் ஓட்டிங் கொண்டு வந்தோம் அது வரைக்கும் ஆன்லைன் ஓட்டிங் கிடையாது ஆன்லைன் ஓட்டிங் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓட்டிங் கொண்டு வரும்போது தான் திரு விஜய் அவர்கள் வந்து சிறந்த நடிகராக தெரிவு செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அப்போ வந்து ஒரு ஏழு எட்டு நாடுகளில் தான் வந்து எங்களுக்கு ஒரு தொடர்பு இருந்தது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக செய்ய செய்ய நிறைய வந்து இந்த முகநூல் சமூக வலைதளங்கள் மூலமா வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு நாடுகளில் வந்து நான் தொடர்பு ஏற்படுத்தி இருக்கேன் ஸோ எங்களை எங்களோட நிகழ்வு அப்படின்னா எடிசன் விருதுன்னா எங்கள் எடிசன் அவார்டுக்கு வந்து கிட்டத்தட்ட இரநூறுல இருந்து இரநூத்தொம்பது பேர் வந்து அவங்க சொந்தமாக டிக்கெட் போட்டு வருவாங்க அவங்கள வந்து நாங்கள் ஆனர் பண்ணுவோம் அவங்க வந்து ப ஷோ பார்ப்பாங்க அவங்க திரைப்ப திரை சேர்ந்தவங்க கூட தொடர்பு ஏற்படுத்திப்பாங்க அது மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தோம் அதில் வந்து கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி அவார்டு கொடுத்து பண்ணிட்டுருக்கோம் இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு வர வளர்கிற வெஞ்ஞான வளர்ச்சியில் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்டுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு வந்து உலகங்க வாழ்கிற தமிழர்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும் அவங்க தான் வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு லட்சம் பேர் தான் ஓட் பண்ணாங்க அப்புறம் நாலு லட்சம் பேர் அப்படியே கிராஜுவலாக அந்த இனி எட்டு மில்லியன் பேர் ஓட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ரீச்சு அந்த மக்கள் வந்து அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க பொதுவாக தனிப்பட்ட ரீதியில் ஒரு விருது வழங்கும் விழாவை நடத்துகின்ற பொழுது பல்வேறு சவால்கள் இருக்கும் பல விமர்சனங்கள் இருக்கும் ஒரு உலகளாவிய ரீதியில் இவ்வாறாக இருக்கின்ற திறமைகளை இனங்காண்டு அவர்களுக்கு விருது வழங்குகின்ற பொழுது வருகின்ற விமர்சனங்களை எவ்வாறு எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது உங்களுடைய இந்த தொழில்முறை ரீதியிலான விருது வழங்கும் நிகழ்வுக்கு என்னென்ன விடயங்களை நீங்கள் கருத்தில் கொண்டு இதனை செயற்படுத்துகின்றீர்கள் திரைப்படத்துறையை சேர்ந்தவங்களுக்கு முழுக்க ஆன்லைன் ஓட்டிங்கில் தான் நாங்கள் பண்றோம் ஆனால் வந்து வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்களுக்கு நாங்கள் வந்து ஆன்லைன் ஓட்டு பண்ணுறதில்லை அவங்களும் ஜூரியாக தான் இது பண்ணுறோம் சமூக வலைதளங்களில் அவங்கள வந்து அடையாளம் காண்றோம் அவங்கள பற்றின விஷயங்கள்லாம் அடையாளம் கண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விஷயம் சுவிஸ்ல ஒரு ஆள் நார்வேல ஒரு அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கிற ஆளுங்களை செலக்ட் பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு பேர் வரைக்கும் நாங்கள் வந்து சமூக வலைதளம் மூலமாக தான் இது பண்ணுறோம் யாரும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதெல்லாம் இல்லை அவங்க ஒரு ஃபேமாக இன்றைக்கி தான் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் சமூக வலைதளங்கள் மூலம் நமக்கு ரீச் ஆகிடுது அது அதை எங்கள் தேர்வுக்குழு என்ன செய்கிறாங்கன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து ஸ்கிரீன் பண்ணி அவங்க குவாலிட்டி தரம் இதெல்லாம் பார்த்து அதில் வந்து நம்ம இங்கே வந்து ஜெசிகா ஜோட்டு லக்ஷ்மி சிவனேசன் ஆண்ட்ரியன் சொல்லிட்டு தரமணி படத்தில் நடித்த பையன் இது மாதிரிலாம் வந்து நிறைய பேருக்கு கனடா நாட்டிலேருந்தே ராம் அகராதி எனக்கு கிட்டத்தட்ட கனடாவிலேருந்து ஒரு பத்து பேர் விருது வாங்கியிருக்கிறாங்க சரி எதிர்வரும் காலத்தில் இந்த விருது வழங்கும் நிகழ்வை எவ்வாறு நீங்கள் கொண்டு செல்ல திட்டமிட்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய இலக்கு என்னவாக இருக்கின்றது எங்களோட இலக்கு வந்து ஒரு எனக்கு எடிசன் சினிமாவை கண்டுபிடிச்சவர் தாமஸ் அல்வா எடிசன் அவர் பேரில் இந்த விருது பண்ணியிருக்கோம் எங்களோட இலக்கு வந்து ஆஸ்காருக்கு இணையாக நம்மளோட தரம் உயரணும்ன்றது தான் எங்களோட இலக்கு தொடர்ந்து பல விடயங்கள் பற்றி பேச இருக்கின்றோம் இன்னும் பல்வேறு விடயங்களை அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இது குறித்த விவரங்களையும் நாங்கள் செல்வகுமார் அவர்களிடமிருந்து கேட்டறிந்து கொள்ள இருக்கின்றோம் நேர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிவிஐயின் கலைக்கண் நிகழ்ச்சி சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் சந்திப்போம் மேலும் காணொலிகளை காண தமிழ் விஷன் எச் டி ஏ சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆர்கனைசேஷன் அதாவது உலக தமிழர்களை இணைக்கும் ஒரு தளமாக இது இயங்கிட்டு வருது அதே மாதிரி சகோதரர் செல்வகுமார் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கும் தமிழர்கள்லாம் ஒன்றா சேரணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இருக்கார் இன்றாவது ஒரு நாள் இந்த உலகத்திற்கு என்னுடைய தமிழ் திறமையை காட்ட முடியும் சொல்லாக பிறந்தால் என் தாய் தமிழ் மொழியின் சொல்லாக பிறப்பெடுக்க வேண்டும் நான் எப்போதுமே சொல்லுது இந்த நல்ல தமிழ் கேட்க வேண்டுமானால் இலங்கைக்கு போக வேண்டும் சிங்கப்பூருக்கு போக வேண்டும் மலேசியாவுக்கு போக வேண்டும் தேங்க்ஸ் எடிசன் ரொம்ப நல்லா வருஷ வருஷம் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க எடிசன் அவார்ட்ஸ் வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கேன் இது ஃபோர்த் டைம் இது வாங்குறேன் ஆக்சுவலா மக்கள் பயங்கரமாக போட்டாரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஏனி பொறுமையில போடாது வானத்தை நோக்கி போடும்

திரைப்படத்துறையில் விருதுகளை வழங்குகின்ற எடிசன் அவார்ட்ஸ் பற்றிய விவரங்களை நாங்கள் வழங்கிக் கொண்டு கொண்டோம் அது மட்டுமல்லாமல் செல்வகுமார் அவர்கள் பல்வேறு செயல் முன்னெடுத்து வருகின்றார் குறிப்பாக உலக தமிழ் வம்சாவளியினர் அமைப்பினூடாக தமிழர்களை இணைக்கின்ற செயல்பாடுகளிலும் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் அது பற்றியும் நாங்கள் பேச இருக்கின்றோம் இந்த அமைப்பு பற்றி சொல்லுங்கள் இந்த அமைப்பினுடைய தேவை இன்றைய காலகட்டத்தில் ஏன் முக்கியமானது எனக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உலக தமிழ் வர்த்தக சங்கம் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கோம் அந்த உலக தமிழ் வர்த்தக சங்கம் கிட்டத்தட்ட நான் ஒரு பதினெட்டு ஆண்டுகளாக இந்திய மலேசிய தமிழ் வர்த்தக சங்கத்தில் நான் தலைவராக இருந்திருக்கிறேன் ஒரே ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் தலைவராக இருக்க இருந்தே நான் வந்து உலகங்க நம்ம தமிழர் வந்து தமிழரோட வியாபாரம் தமிழருக்குள்ளே இருக்கணும் நம்மளோட பணம் நம்மகிட்ட இருக்கணும் நம்ம பணம் வந்து வேற ஒரு கைக்கு போகக்கூடாது அப்போ தான் வந்து நம்ம நிறைய பேர் உருவாக்க முடியும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் உலக தமிழ் வேர்ல்டு தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அது கூட சாப்டர் திறந்துட்டுருக்கும் சாப்டர் திறக்காத இடத்துல கூட அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஐநூறு மாணவர்கள் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் மேனாக உருவாக்குறோம் அப்புறம் வந்து அந்த இதுலேயே வந்து மெடிக்கல் டூரிசம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்கிறோன்னா உலகம் ஃபுல்லாக தமிழ் டாக்டர்ஸை அணைச்சிருக்கிறோம் உலகம் ஃபுல்லாக தமிழ் ஆசிரியர் இணைச்சிருக்கிறோம் இது மாதிரி வந்து ஒரு ஒரு செக்மெண்ட்டும் ஒரு 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 துறைக்கும் வந்து அந்த துணைத் தலைவர் மாதிரி இது பண்ணிவிட்டு அவங்கள வந்து செயலெடுக்கிறோம் இது மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் வந்து தமிழோட ஒரு சேலரி வாங்குறவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க தமிழ் உள்ள ரிட்டையர்டு அஃபிஷியல்ஸ் எல்லாம் வந்து என்ன செல்வக்குமாறு நீங்கள் வந்து இதை மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்களும் தமிழுக்கு எதை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது தான் நாங்கள் வந்து என்ன செய்யணும் இது உலக தமிழ் வம்சாவளி அமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு உருவாக்கி அது மூலயமா வந்து நம் தமிழ் பாரம்பரியத்தை வந்து சந்ததியினர் மறக்காமல் இருக்கணுன்றதுக்காக நாங்கள் வந்து இந்த மாநாடு மாதிரியெல்லாம் இல்லாமல் எவ்ரி இயர் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழர்கள் வந்து தாய் தமிழ்நாட்டுக்கு வராங்க அங்கே வந்து தமிழ் பாரம்பரிய உணவு கலை கலாச்சாரம் ஆடை திருவிழா இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணுறோம் அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்ஸ் ப்ரைம் மினிஸ்டர் அப்புறம் துணை ஜனாதிபதி கவர்னர் துணை முதல்வர் இவங்கள மாதிரி ஆளுங்களையும் அந்த நிகழ்ச்சிக்கு அடைக்கிறோம் ஏன் வந்து அரசியல் தலைவர்களை அழைக்கிறோம்னா எந்த ஒரு தமிழ் தமிழருக்கும் ஒரு உதவி என்ன அரசாங்க உதவி இல்லாம நம்ம வந்து சொந்தமா வந்து ஒரு பெரிய அடுத்த தளத்துக்கு செல்ல முடியாது செல்ல முடியாது அந்த அரசாங்க உதவி வேணும்னா அவங்களோட உதவி தேவை அவங்களை வந்து நாங்கள் அதில் அடையாளப்படுத்துகிறோம் அதே ஒவ்வொரு நாட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது அந்த அரசியல் தலைவர்களுக்கு ஒரு தனியாக ஒரு அமர்வு இந்த உலக தமிழர் திருநாள் விழா மற்றும் உலக தமிழ் என்ற ஒன்று கூடல் நிகழ்வு வந்து எதிர்வரும் ஜனவரி பதினொன்று பன்னெண்டு ரெண்டு நாள் சனி ஞாயிறு கலைவாணரங்கத்தை நடக்குது அது இந்திய துணை ஜனாதிபதி தமிழக ஆளுநர் இது மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து துவக்கி வைக்கிறாங்க இந்த இது மூலியமாக ஒருத்தருக்கு வந்து உலக நாடுகளில் இருக்கிறவங்கள ஒருத்தருக்கு வந்து பேசி இந்த ரெண்டு நாள்ல பேசி பழகிக்கிறாங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிறாங்க இதுலேருந்து பி பி டு பி மீட்டும் வைக்கிறோம் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மீட்டும் வைக்கிறோம் ஒரு அறுபது அரங்கங்கள் அமைத்து கண்காட்சியை அமைக்கிறோம் புதியதாக கண்டுபிடிக்க பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறதுக்காக இது பண்ணுறோம் கடந்த ஆண்டு நாற்பது நாடுகள்லேருந்து ஒரு ஆயிரம் பேர்கிட்ட வந்தாங்க இந்த ஆண்டு ஐம்பத்தி ரெண்டு நாடுகள்ல இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வர இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த கனடாவில் குறுகிய கால வருகையிலே நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் வருகை தராமல் இருந்தாங்க இன்றைக்கி வந்து ஒரு நாற்பது பேர்கிட்ட வரும் அப்படின்னு பெயர் கொடுத்துருக்குறாங்க ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஆரோக்கியமான இது இன்னொரு விஷயம் ஒரு சில நாடுகளில் வந்து தமிழை வந்து இங்கிலீஷில் எழுதி படிக்கிறாங்க ஈவன் வந்து மலேசியாவில் சவுத் ஆப்ரிக்காவில் அதுக்காக நாங்கள் அந்த தமிழில் வந்து நாங்கள் சொன்னால் குளோபல் ஆர்கனை தமிழ் ஒரிஜன் வந்து ஒரு வெப்சைட் ஒன்று பண்ணியிருக்கோம் அந்த வெப்சைட்டில் வந்து நாங்கள் வந்து வேர்ச்சுவல் கிளாஸ் ரூம் வச்சுருக்கோம் அந்த வேர்ச்சுவல் கிளாஸ் ரூமில் யார் ஒன்று இலவசமாக பாடம் நடத்தலாம் சங்கீதம் நடத்தலாம் பாட்டு கிளாஸ் சொல்லி கொடுக்கலாம் யோகா சொல்லிக் கொடுக்கலாம் அது மாதிரி வந்து அரிய வகை கலைகள்லாம் வந்து அதில் சொல்லிக் கொடுக்கறதுக்கான கிளாஸ் ரூமும் பண்ணியிருக்கோம் பல நாடுகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுடைய அமைப்பு இருக்கின்றது குறிப்பாக தமிழர் பாரம்பரிய கலைகள் குறித்து பல்வேறு வரும் பேசிக்கொள்ளுகிறார்கள் அதே நேரத்தில் இப்பொழுது திரைப்படங்களில் கூட இந்த கலைகளை பயன்படுத்துகின்ற ஒரு நிலை வந்திருக்கின்றது எதிர்காலத்தில் இந்த கலைகளினூடாக உலகளாவிய ரீதியில் மக்களை இணைக்கக்கூடிய வழிவகைகளை உங்களை உங்களுடைய அமைப்பினூடாக செய்யக்கூடியதாக இருக்குமா கண்டிப்பாக இதுதான் இப்போ வந்து சாதாரணமாக வெறும் வெறும் கலை நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த கொம்பு சுத்துறது பரதநாட்டியம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் என்னென்ன மரபு கலைகள்லாம் இருக்கோ எல்லாமே நாங்கள் அது பண்ணுறோம் அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து த உணவே மருந்து மருந்தே உணவுன்ற மாதிரி இருந்த இதுவை அதை வந்து நாங்கள் வந்து வலியுறுத்தி அதை வந்து தமிழ் பாரம்பரிய உணவை இப்படி தான் வந்து சாப்பிட்ணும் அப்படின்றத அந்த காட்சிப்படுத்துகிறோம் காட்சிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் வர எல்லாருக்குமே அந்த இலவசமாக அந்த உணவை வந்து வழங்குகிறோம் அந்த ஹோல்டே வந்து வெஜிடேரியன் வந்து கொடுக்குறோம் அந்த வெஜிடேரியன் ஃபுட்டு கொடுக்குறோம் அந்த உணவு வந்து அதை பார்த்து டேஸ்ட் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான விஷயங்கள் விடயங்கள்லாம் செஞ்சு கொடுக்கணும் இந்த நிகழ்வை தொடர்ந்து இம்முறை பதிமூன்றாவது இந்த விருது வழங்கும் விழா எப்பொழுது நடைபெற போகின்றது அதை பற்றி சொல்லிருக்கல நமக்கு வந்து நம்ம உலகம் ஃபுல்லாக இருக்க தமிழ் மாணவர்களுக்கு வந்து எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு திறமைகள் இருக்குது படிப்பு மட்டுமே வந்து இன்னைக்கு வாழ்க்கை பாடமாக அமைஞ்சிடாது ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய திறமை இருக்கு அந்த திறமைகளை வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக குறும்பட எடிசன் குறும்பட விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறும்பட விழா வைக்கிறோம் அதில் வந்து பதினஞ்சு மினிமம் பத்து நிமிடம் அதிகபட்சமாக பதினஞ்சு நிமிடம் இருபது நிமிடங்கள் வரைக்கும் போகலாம் குறைஞ்சபட்சம் அது வந்து கூகுள் டிரைவ்லேருந்து இங்கேருந்து அனுப்பலாம் அதை அனுப்புனாங்கன்னா அதை வந்து ஆன்லைன் அதுவும் ஆன்லைனில் ஓட்டிங் விட்டு எவ்வளோ லைக்ஸு எவ்வளோ பேர் வியூஸ் பார்த்துருக்காங்க அது ஒரு அதுக்கு ஒரு மார்க் இதெல்லாம் இல்லாமல் தியேட்டரில் ஸ்கிரீன் பண்ணுறோம் இந்த தேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணும்போது நடுவர்களும் செலக்ட் பண்ணுவாங்க இது மூணும் சேர்ந்தது தான் வந்து அது பெஸ்ட்டு விருது அதுக்கு முதல் பரிசாக வந்து ஒரு லட்சம் ரூபாய் இந்தியன் மணி கிட்டத்தட்ட இந்த கெனடியன் டாலர் வந்து டூ ஹண்ட்ரட் தௌசூட் தௌசண்ட் கெனடியன் டாலர் அளவுக்கு நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்றோம் ஸோ இது மூலயமா அவங்களுக்கு என்ன செய்கிறோம் இந்த வெறும் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ன்றது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படியே இல்லாமல் ஒரு கேமரா எடிட்டிங்கு இது மாதிரி அரங்கங்கள்லாம் அங்கே அமைக்கிறோம் அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா வெறும் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அந்த விருது வாங்குறாங்க போகிறாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் அயல்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் வந்து சினிமாவில் வந்து யாராருக்கு தயாரிக்கணும் விருப்பம் இருக்கும் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறோம் இப்போ ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஒரு யூனியனு அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணும்போது அவங்க வந்து பட்ஜெட் வந்து ரெண்டு கோடி மூணு கோடின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இதே வந்து இது மாதிரி திறமை உள்ள ஆளுங்க வந்து நாற்பது லட்சம் ஐம்பது லட்சத்துல ஒரு நல்ல ஒரு தரமான படத்தை எடுத்து கொடுப்பாங்க அப்போ நல்ல ஒரு தரமான படங்கள் வந்து எடுக்கும்போது ஒரு தயாரிப்பாளர் சின்ன தயாரிப்பாளர் வந்து அது செய்யாரு அப்படின்னா அவருக்கும் ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும் அவர் வந்து அந்த அந்த இதில் வந்து கற்றுக்கிறாரு ஒரு தொழில கற்றுக்கிறாரு எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அது வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு படிக்கட்டாக அமையும் அது மாதிரி தயாரிப்பாளரிங்களும் அழைக்கிறோம் தமிழ்நாட்டில் ஒரு நூறு நூற்றம்பது தயாரிப்பாளர் அழைக்கிறோம் அயல்நாட்டில் இருந்து ஒரு இரநூறு தயாரிப்பாளர் அடிக்கிறோம் இவங்கள்லாம் வந்து அந்த ஸ்கிரீன் பண்ணும்போது தரமான படம் யார் அவார்டு வாங்குறாங்க எல்லாமே அந்த டேட்டாஸ் எல்லாமே அவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் அது மூலயமா அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகி ஒரு ப்ரொடியூசர் எடுத்து அவங்க படம் தயாரிக்கிறதுக்கான வேலைகள் பண்ணுறோம் அதே மாதிரி சினிமா துறைக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அதுவும் வந்து அங்கே காட்சிப்படுத்துகிறோம் என்னென்ன தேவை அதாவது அது அனுபவம் இல்லாமல் படம் எடுக்கணும் இருக்கும் ஸ்கிரிப்டும் நல்லாயிருக்கும் நல்லா டைரக்ஷன் பண்ண தெரியும் ஆனால் மீதியெல்லாம் எப்படி செய்கிறேன்னு தெரியாது அதுக்காக இது பண்ணுறோம் அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப் வந்து எவ்ரி மந்த் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் ஒரு ஒர்க் ஷாப் வைக்கிறோம் அந்த ஒர்க் ஷாப் கூட நாங்கள் வேர்ச்சுவலாக பண்ணுறதுக்கான வேலைகள் ஏன்னா இங்கேருந்து கனடாவிலேருந்து இந்தியா வரணுன்னும்போது கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபா கிட்டத்தட்ட நாலாயிரம் டாலர் டாலருக்கிட்ட செலவாகும் அந்த செலவு கூட இல்லாமல் வேர்ச்சுவலாகவே இங்கே இந்தியாவிலேருந்து நடத்தும் போது அவங்க பாட இங்கேருந்து பார்க்குற மாதிரிலாம் அதுக்கு வழிமுறைகளெலாம் செஞ்சுட்ருக்கும் ஒன்று ஜனவரி பதினொன்றாந்தேதி தேதி வேர்ல்டு தமிழர் ஃபெஸ்டிவல் காலையிலேருந்து மாலை அஞ்சு மணி இருக்கும் இரவு வந்து அரசியல் தலைவர்களுக்காக தனியாக வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அஞ்சு நட்சத்திர ஹோட்டலில் அவங்களுக்கு வந்து கலந்துரையாடல் த தமிழரோட வாழ்வியெல்லாம் எப்படி கொண்டு வரலாம் அந்த ஒரு டிபேட் மாதிரி வச்சு ஒரு டிஸ்கஷன் இருக்குது அதுக்கப்புறம் அன்றைக்கி அவங்களுக்கு ஒரு டின்னர் இருக்குது மறுநாள் பன்னெண்டாம் தேதி ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி சண்டே அன்னைக்கு மூணு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட ஃபைனல்ஸ் பண்ணுறோம் நாலு மணியிலேருந்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் எடிசன் திரை வந்து விருதுகள் விருதுகள்ங்கிறோம் எட்டு மணிக்கு முடிஞ்ச உடனே அங்கே வந்து ஒரு டின்னர் ஹோஸ்ட் பண்றோம் ஸோ இதுதான் வந்து இதோட திட்டங்கள் குறிப்பாக திரைத்துறையை எடுத்துக்கொண்டால் அல்லது கலைத்துறையை எடுத்துக்கொண்டால் நட்சத்திர அந்தஸ்து என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது அது ரசிகர்களை பொறுத்தவரையிலும் ஒரு பார்வையாக இருக்கும் அதே போன்று கலைஞர்களுக்குள்ளும் அந்த நட்சத்திர அந்தஸ்துக்காக போராடுபவர்கள் இருக்கின்றார்கள் குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் நாடுகளை எடுத்துக்கொண்டால் அங்கிருக்கும் கலைஞர்களை ஒரு நட்சத்திர அந்தஸ்தை வழங்கி அந்த ரசிகர்களை ஊக்கப்படுத்துகின்ற ஒரு நிலை இருக்கின்றது இவ்வாறு நீங்கள் பல நாடுகளோடு தொடரவினை ஏற்படுத்துகின்ற என்ற ரீதியில் பார்க்கின்ற பொழுது இந்த நட்சத்திர அந்தஸ்துக்காக ஒவ்வொருவரும் எவ்வாறு உழைக்க வேண்டும் அது பெரி சொல்லுங்கள் நம்ம நட்சத்திர அந்தஸ்து வேணும் அப்படின்னா நம்ம வந்து வெறும் நடிகர் நடிகைகளை அந்த ஊர் படங்கள் மட்டும் நடிக்கக்கூடாது ஏதாவது ஒரு இந்தியாவில் இருக்கிற இலங்கையில் இருக்கிறவங்களா இருந்தால் சரி மலேசியாவில் இருக்கிற உலகம் ஃபுல்லாக இருக்கிற நடிகர் நடிகைகள் படம் தயாரிக்கும் போது தன்னோட முகம் நல்லா பரிட்சயம் ஆகணும் அப்படின்னா இந்திய நடிகர் நடிகைகளை குறிப்பாக தமிழ் நடிகர் நடிகைகளை ஒரு சின்ன நடிகர் நடிகையாவது அதில் இணைச்சி நடித்து அதை ரிலீஸ் பண்ணாதான் நம்ம வந்து முகம் பறிச்சோம் உதாரணத்துக்கு நம்மளோட விஜய் நடிகர் விஜய் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு படம் வந்து நடித்தார் நடன படம் நடித்தவரை கிட்டத்தட்ட எஸ்ஏ சந்திரசேகருக்கு தொண்ணூறு லட்சம் நஷ்டம் அந்த படம் சக்ஸஸாக போகலை அவர் வந்து அதை நடிகராக ஏற்றுக்கலை ஆனால் அடுத்தது என்ன செஞ்சார் திரு விஜயகாந்த் அவர்கள் மூலயமா அவர் வந்து விஜயகாந்தையும் அவரையும் சேர்த்து வச்சு படம் எடுத்த பிறகு தான் விஜயகாந்த் ஃபேஸ் வச்சு தான் விஜயே வந்தார் ஸோ அது மாதிரி இந்தியாவில் இருக்கிற நடிகர்களுக்கே அந்த சூழ்நிலை இருக்கும்போது அயல் நாட்டில் இருக்கிற நடிகர்கள் அதாவது அவங்க படம் எடுக்கும்போது யாராவது ஒரு நடிகர் ஒரு நடிகையாவது இந்தியாவிலிருந்து பெரிய இல்லை சின்ன ஆளுங்களை கொண்டு வந்தால் இது பண்ணிட்டு இவங்க ஃபேம் ஆகிற வரைக்கும் அது மாதிரி ஆளுங்களை கூட சேர்த்து பண்ணால் ஒரு பெரிய லெவலில் ஏன்னா குறிப்பாக அயல்நாடுகளில் வாழ்கிற தமிழர்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குது ஏன்னா அவங்க வந்து காஸ்ட்டு வாய்ஸ் காஸ்ட்டை குறைக்கணும் காஸ்ட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மெனக்கெட்டு ஒரு தொழில் செய்கிறாங்க ஆனால் காஸ்ட்டை குறைக்கணுன்றதுக்காக இப்படி செஞ்சு அதை வந்து ஃபெயிலர் ஆகிடுது இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணாங்கன்னா ஒரு அவங்களும் ப்ராப்ளம் ஆவாங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்ப்ரெஷனும் இது மூலயமா இந்தியாவிலே சினிமா துறையில் தமிழ்நாட்டில் த சினிமா துறையிலே உள்ளே வர்றதுக்கும் வாய்ப்பாக இருக்கும் நல்ல விடயங்கள் பற்றி சொல்லி இருக்கின்றீர்கள் செல்ல உங்களுடைய இந்த இரண்டு நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெற வேண்டும் உங்களுடைய கனடிய வருகையும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம் எம்மோடு கலந்து கொண்டமைக்கு நன்றி ஓகே தரணியங்கம் தமிழ் முழக்கம் உலக தமிழ் க கனடிய தமிழருக்கு என்னுடைய தமிழ் வணக்கம் என்னுடைய இந்த உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு பற்றியும் எடிசன் விருது பற்றியும் கனடிய வாழ் தமிழர்களுக்கு டிவி மூலம் எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த நிர்வாகத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நேர்கள் இதுவரை பார்த்தது கலைக்கண் நிகழ்ச்சி இன்றைய கலைக்கண் நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்டு பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டவர் செல்வகுமார் அவர்கள் மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு கலைஞரோடு சந்திப்போம் அதுவரையில் நன்றி நேர்கிறேன்